வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெம் சினிமாஸ். இன்றைக்கி நான் நியூஸ் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் வந்து சிபி சக்கரவர்த்தியோட டைரக்ஷனில் வந்து டான் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். டானா டானா அந்த அரசே வேணும் ஓஜப்பே. ஆனால் எனக்கு தெரிஞ்சதில் விவேக் மட்டும் தான். இங்கே என்ன டான், என்ன புது டானா இருக்குது ப்ரோ? சிவகார்த்திகேயன் நடித்த டான் ப்ரோ. ஓ, சிவகார்த்திகேயன் எஸ்கே அவர் நடித்த டான் படம், அதை பற்றி தான் சொல்கிறீங்களா? ஓகே ஓகே. இதில் ஆக்சுவலாக எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காருல? ஆமாம், அவர் இல்லாமல். ஆமாம், உங்களுக்கு எஸ்ஏ சூர்யா நடிச்சதுல பிடிச்ச டைலாக் என்ன, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். டேய் சும்மாரா. என்னம்மா சும்மாருன்ற ப்ரோ? உங்களை சொல்லலை ப்ரோ, நான் அவரோட டைலாக தான் சொன்னேன். ஓ, அப்போ நானும் சொல்கிறேன், வந்தான் சுட்டான் போனான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் போனான் ரிப்பீட்டு. ஓ, அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ரிப்பீட்டான ஒரு நியூஸ் வச்சிருக்கு. என்ன தெரியுமா? இதே ஆக்சுவலாக இந்த படத்தோட பட்ஜெட், இதை பற்றி தான் நம்ம முக்கியமாக பேசி ஆகணும். இந்த பட்ஜெட்டோட எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40 கோடி செலவு பண்ணி இந்த பட்ஜெட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு தோராயமாக சொல்லுங்களேன், இது எவ்வளோவில் வந்துட்டு மூணு நாளில் எவ்வளோ வசூல் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 5 கோடி 6 கோடி அதுதான் இல்லை, அங்கே தான் எஸ்கே விட பவர் இருக்குது. ஒரு 3 நாளில் 33 கோடி வந்துட்டு வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆர்ஜே விக்னேஷ் இருக்கார்ல, அவரு கூட சூப்பரான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோட சென்டிமெண்ட்டாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மா சென்டிமெண்ட் இருக்கும் நார்மலா? இல்லை இல்லை இல்லை, அப்பா பையன் இவங்களோட சென்டிமெண்ட்டு லாஸ்ட்ல ஃபைனல்ல படம் முடிகிறப்ப நம்ம எல்லாருமே கண்கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட பாத்துக்கோங்களேன். ஆமா ஆமா, நான் கூட நிறைய மீம்ஸ் பார்த்தேன். ஸ்டார்டிங்ல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா எல்லாம் சிரிச்சுட்டே இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல்லா கண்ணீர் கடலம் எதுக்குது அம்மா தியேட்டர். நான் கூட எங்க அப்பாவை நினைச்சேன், அவர் நினைச்சப்ப கண்ணீர் வந்துச்சு, அதே மாதிரி நாலு அருவாவும் டக்கு டக்குனு வந்துச்சு. சரி என்ன பண்றதுன்னு தெரியல, அருவா நீங்களே வச்சுங்க, ஆயுதத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டேன். சரிங்களா, பாத்தீங்கன்னா AK-61 அதை பத்தி தான் பேச போறோம். ஓஹோ, ஆல்ரெடி வலிமை மூவியே ரொம்ப நாளா வெயிட் பண்ணி பார்த்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் புஸ்ன்னு போயிடுச்சு. இது எப்படி இருக்க போதோ தெரியுமா? தலைஃபனுமா? நீ யார் ஃபேன்? நீ யார் ஃபேன்? டக் 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 டக்னு சொல்லுங்க. நம்மளுக்கு எப்பவுமே சூர்யா தாங்க. சூர்யா ஃபேன் தான், நயன்தாரா ஃபேன் இருக்குன்னு சொன்னா கல் எடுத்துட்டு வந்துருவாங்க, ஏன்னா கல்யாணம் வராவ போதுல அவங்களுக்கு. சரி ஓகே, கம்மி பேக் டு டாபிக். AK-61 இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க பாப்போம். ஹெச் வினோத் தான். ஆல்ரெடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூவி, ரெண்டு மூவி தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்க அந்த கம்பலையே பார்க்க போகிறோம் நம்ம. அதாவது நேர்கொண்ட பார்வை, வலிமை, இது எல்லாமே வருஷ கட்டி நம்ம தலை கொடுத்தாரு. ஹிட்டு கொடுத்தாரான்றது வந்துட்டு ரசிகர்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வாட்டி ரிப்பீட் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா, ஆல்ரெடி இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை பற்றி கன்ஃபர்மேஷன் இன்னும் தெரில. பாருடா தலைஃபேன்னு சொல்லி எனக்கே அந்த லிஸ்ட் தெரில, மேடமுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க காத்து வாக்கில் 2 காதல் பார்த்தீங்களா? காத்து வாக்கில் 2 காதலா? காத்து வாக்கில் எங்கள் வீட்டு துணி 4 மாடிகளை காய போட்டிருந்தேன், அது பக்கத்து வீட்டு துணியில் விழுந்துச்சு, அதை எதிர் வீட்டு ஆண்டி எடுத்துகிட்டு போச்சு, அதை அவருக்கே தெரியாமல் நான் திருட்டு வந்தேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச காத்து வாக்கில். நீங்கள் சொல்கிறது எந்த காத்து வாக்கில் ப்ரோ? காத்து வாக்கில் 2 காதல் மூவி டைரக்ட் பண்ணது வந்து விக்னேஷ் சிவன். அந்த மூவி பார்த்தீங்களான்னு கேட்கு. சாரி விஜய் சேதுபதி சார், நான் அந்த படம் பார்த்துட்டேன், அவன் கேட்டதுக்காக சொன்னேன். ஆக்சுவலாக என்னென்னா படம் பார்த்துட்டேன், இதில் ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நயன்தாரா சமந்தா. சமந்தா வேற லெவல். சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க. சரி, சமந்தா வேற லெவல் சொன்னீங்களே, சமந்தா வாங்கின பேமெண்ட் எவ்வளவுன்னு தெரியுமா? சமந்தா ஒரு 10,000, ஒரு 20,000, இல்ல 1 கோடியே 10,000 எவ்வளவு வாங்கிருப்பாங்க தெரியலையா ப்ரோ? அவங்க ஒரு சிங்கிள் சாங்குக்கே ஒரு மூவியில் 5 crores மேலே வாங்கியிருக்காங்க. அப்போ ஃபுல் மூவிக்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபுல் மூவிக்கு சமந்தா ஃபேனாக இருக்கும், பட் ஆனால் அவளோட ஃபேன் பேஸ் என்ன அப்படின் சொல்லிட்டு எனக்கே தெரியலையே. கத்திச்சா தெரியும், அவள் கஜானாவில் வச்சது என்னன்னு எனக்கே தெரியலையப்பா. எவ்வளோமா இருக்கும்? எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி 2 crores தான் வாங்கியிருக்காங்க. அது என்ன ரீசன்னு யாருக்கும் தெரியல. ஓ, இந்த படத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை விட இதில் கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படி தானே, அதுதானே சொல்ல வரீங்க? ஓகே ஓகேப்பா, சமந்தா மேடம் நான் உங்கள் ஃபேனு, ஆனால் இனிமே உங்களோட மிகப்பெரிய ஃபேன். சமந்தா தெரியும்னு சொன்னீங்களே, சீரியல் ஆக்ட்ரஸ் வாணி போஜன் தெரியுமா உங்களுக்கு? வாணி போஜனா? அவங்க சீரியல் சின்னத்திரை நயன்தாரா அப்படி கூட சொல்லுவாங்களே, அவங்கள பற்றி ஏன் திடீர்னு கேட்குறீங்க? அவங்க தான் பெரிய மூவிக்கு கமிட் ஆயிருக்காங்களா? கண்டிப்பாக CH61 அவங்க ஏதோ ஒரு லீட் ரோலில் கமிட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இதே மாதிரி தான் பிரியா பவானி சங்கர், அவங்களுமே சீரியலில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தா திடீர்னு பெரிய திரைக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக பிரியா பவானி சங்கரோட நியூஸுக்கே நான் ஃபேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேனு, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு மூவிக்கு போயிட்டாங்க சொன்னீங்க, அங்கேயும் போய் ஃபேன் ஆகும், வாணி போஜனுக்கும் ஃபேன் தான். சரிங்களா, சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால் வேற ஏதாவது அப்டேட் இருக்கானே? இந்த படத்தோட டைரக்டர் யாரு?
பாரஞ்சித்ங்க பாரஞ்சித் அது ஏமா இவ்வளவு பொறுமையா பாரஞ்சித் பாத்தீங்களா ஆக்சுவலா பாரஞ்சித் தான் அதோட டைரக்டர் அப்படி சொல்லிட்டு சொல்றீங்க அப்படிதானே ஆமா ப்ரோ ஓகே 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 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் வந்து சர்பேட்டா படத்தை எவ்வளோ சிறப்பாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் இருக்கிற எவ்வளவு ஆர்டிஸ்டோட செலெக்ஷனை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆல்ரெடி சியான் விக்ரம் இருக்காப்புல இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா உடம்பு ஏற்றுறது குறைக்கிறது திடீர்னு 33 63 நம்மள மாதிரி 18 கூட வருவார் சரிங்களா. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஏதாவது டிஃப்ரென்ஸாக கொடுக்குறாரா, அகெயின் சர்பேட்டா மாதிரி இந்த படத்தை வேற லெவலில் சூப்பராக கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கா? கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு, அவ்வளோ எஃபர்ட் போடுறவர், இத்தனை படம்லாம். அதே மாதிரி இந்த படத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க, நீங்களும் நம்புங்க. உடம்ப உசுப்பு இருளடைந்த எலும்ப எழுப்பு இனி குனிஞ்ச இடத்தில் நிமிந்து சனத்தை திரட்டு. உனக்கு நீதான் எல்லா துணைக்கு யாரும் இல்ல. அடிடா அடிமா உணர இடிடா இமயம் தனர அடிடா அடிமா உணர இடிடா இமயம் தனர அடிடா அடிமா உணர இடிடா இமயம் தனர. ஓகே ப்ரோ, இது வரைக்கும் நம்ம வந்து வரப்போகிற மூவிஸு இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸ் பற்றி பார்த்தோம். ஓடிடியில் 2 இயர்ஸுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன மூவின்னு கெஸ் பண்ண முடியுதா? என்ன மூவியா ஓடிடியில்? ஏமா 2000 படமாவது ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகிடும். அதில் நீ ஏதாவது கேட்டீங்கன்னா என்ன படமாக இருக்கும், என்ன படமாக இருக்கும் தெரியலையே. நீங்களே கெஸ் பண்ணுங்க, நான் க்ளூ கொடுக்குறேன். லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்த படம் இதாக ஓடிடியில் இருந்து. லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்த படமா? அப்படியா, என்னடா இது? நீ சூர்யா ஃபேன், அப்போ ஒரு வேளை சூர்யா ரிப்போர்ட்டர் இருக்குமோ? கண்டிப்பா சூரரை போட்டு பத்தி தான் இப்ப பாக்க போறோம். இப்போ வர மூவிஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சு எல்லாமே புசுந்தா போகுது. ஆனா அது ஒரு சின்ன பட்ஜெட்ல எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம ஒரு பெருசா வந்து வந்த படம் அது. அதை பத்தி உங்களுக்கு என்ன? அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட ஹீரோயினை பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அழகா கியூட்டா செம்மையா சிறப்பா பண்ணிருப்பாங்க. ஏன்னா முக்காவாசி அந்த படத்துல பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங்கா பண்ணிருப்பாங்க. அது வந்துட்டு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதாவது வழி துணையா வர்றது வேற, வாழ்க்கை துணையா வர்றது வேற. வாழ்க்கை துணையை வழி துணையா ஆயிட்டுனா அடுத்த லெவலுக்கு போகும்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதுல ஊர்வசி மேம் இருக்காங்களா, அம்மா சென்டிமெண்ட் ஒரு சாங் ஒன்று வச்சிருப்பாங்க அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம், செம்மையா சிறப்பா பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, அதை பத்தி எதுக்கு திடீர்னு நீ இப்ப பேசுன? இல்லை, இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் அவார்ட்ஸாக வாங்கி கூச்சுது. சரி அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தா 3 இயர்ஸ் கழிச்சு இப்போ ஒரு 6 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஓ ஆமாம், அந்த 6 அவார்டு வந்துட்டு ஒசாக்கா இன்டர்நேஷனல் ஃபிலிம் தமிழ் சிட்டி அதில் தானே ஓகே வந்திருக்கு. ஆமாம் ஓகே ஓகே, அதில் 6 அவார்டா? 6 அவார்டுனா என்னென்ன கேட்டகரியாக இருக்கும் வெறும்? நான் கெஸ்ல சொல்கிறேன், ஒருவேளை சிறந்த நடிகர், ப்ரொடக்ஷன், மியூசிக்கு, அப்புறம் வந்துட்டு வேற என்னவா இருக்கும்? என்னதான் ஆமா, என்கிட்டயும் காசு இல்லாம பாக்கெட் வச்சு சட்டையும் போட்டு வரல, போறப்ப ஏதாவது பார்த்து பண்ணி விடு சரிங்களா. ஓகே, அதே மாதிரி சூரியர் படம் ஒரு நல்ல படம் தான். ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகலங்கிறது எனக்கு பர்சனலாக உள்ள ஒரு படம். அதை பார்த்து நான் நிறைய மோட்டிவேஷன் ஆகியிருக்கேன். இதே மாதிரி பழைய யங்ஸ்டரும் மோட்டிவேஷன் ஆவாங்க, லைஃப்பில் வின் பண்ணணும், ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் தானே, கண்டிப்பாக சூரியரை போட்டு மறு நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு மணி வரைக்கும் அந்த வாசல்ல பாத்துட்டு போச்சு அந்த உசுரு. அந்த வாசல்ல பாத்து போச்சுதான் கொள்ளை வைக்க கூட நீட்டு காசு இல்லவா? கடைசி வரைக்கும் எந்த மனுஷனை புரிஞ்சுக்க வேணும்டா. பாரு பாரு, படிச்ச பாரு, படிச்சவன் தானேடா எடுத்து படிடா. பாரு பாரு, எடுத்து படிச்சு பாரு. இன்று என் மகன் வீட்டை விட்டு வெளியே பத்தலை 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 என்ன பத்தலை பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த நேரத்தில் கேட்கணும். நீங்களும் இந்த நேரத்தில் கேட்கணும், திருப்பி பாடுவேன். பத்தலை பத்தலை ஏமா இப்பயாவது கேளுமா? என்ன ப்ரோ பத்தலை? அதாவது கமலோட ஒரு சாங் வந்துட்டு பத்தலை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுக்கு ஏதாவது கவுண்டர் ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பேன், எங்கே ஏதாவது யோசிச்சு ஒன்று சொல்லுவோம். அப்போ டக்குன்னு ஒரு கவுண்டர் என்னே கலாய்க்கிற மாதிரி. நீங்கள் பத்தலை பத்தலைன்னு சொன்னோடனே ஆஃப்டர்நூன் ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடு பத்தலைன்னு நினச்சிட்டேன் நான்.
ப்ரொடக்ஷன்ல போட்டு சாப்பாடு பத்தியா சாப்பாட்டுலயே புரியாது. நானும் என்னதான் இதை வச்சுட்டு என்ன பண்றது எனக்கே தெரியலப்பா. ஓகே, பத்திர பத்திர சாங்ல ஆக்சுவலா என்ன இதை பத்தி நாங்க பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நியூஸ்ல பண்ணிருக்காங்க தெரியுங்களா, இவங்கள சில கட்சிகள் தாக்கி இருக்கிற மாதிரி இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில கேசஸ் ஃபைல் ஆயிருக்குமா. ஆமா, சென்னையில சென்னை பேஸ்ல இருக்க ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து, நீங்க இந்த கட்சியை வந்து தாக்கி கலாச்சி இப்படி பேசிருக்கீங்க, நீங்க இந்த லைனை பேன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காரு. ஓ அப்படியா, சைட்ல சிரிக்கிறவங்க எதிர்க்க பாக்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இதே பத்திர பத்திர சாங்க நிறைய பேர் நல்லா கேட்பாங்க. ஒரு நேரத்தில் இந்த சாங் பத்திர அடுத்த சாங்க நீ எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுப்பாங்க. ஆல்ரெடி வசூல் ராஜாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ், இதுல சாண்டி மாஸ்டர் ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காரு பாத்தீங்களா, வேற லெவலு பாத்தீங்களா. ஆல்ரெடி 2 கோடி மேல போயிடுச்சு வியூஸ், இதுக்கு மேல அதை எடுத்தா என்ன எடுக்கலனா என்ன. வியூஸ் அதுல வரும் காசு, அதுல இருந்து ப்ரொடக்ஷன் வரும் சாப்பாடு. இதேதான் இதேதான் என்ன பண்றது. கமல் சார் நீங்க எதுவும் வெறுப்பாடாதீங்க. ஸோ தொடர்ந்து அவரோட சாங் நம்ம இவங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லா ரூமும் இவங்கள்ட்ட தான் இருக்கு. டக்குன்னு எடுத்து பட்டு ஓ இவங்க ரூமும் டக்குன்னு கண்டுபிடிச்சு விடுறாங்க. இப்படிலாம் இருந்தால் நாங்கள் எப்படிமா போல போட்டுருக்கு, டக்கு 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 டக்குனு கண்டுபிடிக்காங்க, கொஞ்சமா டைம் கொடுங்க, அப்போ தான் நாங்களும் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படிதானே. சரி, சொன்னீங்களே பேர் சொன்னீங்களா, ஆடியன்ஸுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா. ஆடியன்ஸுக்கு பேர் ஒருத்தவர் வந்துட்டு சந்தோஷ், இன்னொருத்தவங்க வந்துட்டு சுனிதா. என்ன தேடி வந்துடாதீங்க. ஆக்சுவலாக இந்த ரூமர் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது ரூமர் தான், ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஜோடி சேர்ந்தால் நல்லா தானே இருக்கும் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். இப்போ டைம் ஆயிடுச்சு ப்ரோ, முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் ப்ரோ. முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா? ஏமா அவங்க கல்யாண பத்திரிக்கை குடிச்சா சாப்பிட போகலாம், சுவையாக சாப்பிட போகலாம். இப்போ பார்த்தா ப்ரொடக்ஷன் சாப்பாடு போடலன்ற அவங்க ரெண்டு பேரும் ஒரு வேளை சேர்ந்து நம்மளே நாளைக்கு இன்வைட் பண்ணி நம்ம போய் ஒரு வேளை சாப்பிட கூட போகலாம்ல. அதுக்கு உனக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான புது அப்டேட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் அண்ட் ஸ்ரீஜா. பை பை. போடு போடு பில்லகாம. ஒன்னா கேட்க மாட்டியடா. அஸ்து வாடா நின்னுங்கிறான் யாரு?